சம்பத்து பேசும்போது பிரியும்போது சொன்னார் சம்பத்து, அப்படியா சிந்திங்க? நான் தமிழ் தேசிய கட்சின்னு வச்சுருக்கேன், ஏதோ திராவிடத்தை விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன திமுக சொல்லுது? திமுகவில் நம்ம என்ன தான் பேசணும்? சேரனுடைய பெருமை, சோழனுடைய பெருமையை, பாண்டியம் பெருமையை பேசணுமே தவிர கிருஷ்ணதேவராயர் பெருமையாக பேசணும்? சம்பத்து நம்ம திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு திமுக பொறுத்து தான் அப்படி தான் பேசுகிறாங்க. அதுவும் மாற்று இல்லை, தமிழ் இனக்கருத்தை தான் பேசுனாங்க, சங்க பெருமையை பேசுனாங்க, பெரியார் மாதிரி இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றும் ஒன்றும்பாங்க, அது எப்படின்னு தெரியல. தமிழன் பெருமையை, சங்கத்தமிழ் பெருமையை, இன பெருமிதத்தை அண்ணா பேசியிருக்காரு, நாவலர் பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அப்புறம் பெரியார் நாங்களும் ஒன்று தான் பாங்க, அது எப்படின்னு தெரியல. அடுத்து, தமிழர்கள் எல்லா வகையிலும் இழந்து கொண்டே இருக்கிறோம். காவிரி உரிமை பறி போயிடுச்சு. காவிரி உரிமை பறித்தது மட்டும் இல்லாமல், 1991 நவம்பர் டிசம்பரில் கர்நாடகத்தில் கர்நாடக தமிழர்களை கன்னட வெறியர்கள் கொலை செய்தார்கள். வீடுகளை கொளுத்தினார்கள், வணிக நிறுவனங்களை சூறையாடினார்கள். 2 லட்சம் தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் யார்? உங்கள் கணக்குப்படி திராவிடத்தைச் சேர்ந்தவர்கள். திராவிடர்களில் அவர்களும் முக்கியமானவர்கள். முல்லை பெரியார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் செயல்படுத்த முடியாது என்கிறார்கள். ஒன்றுமே செய்யாத அப்பாவி தமிழர்களை, ஐயப்பசாமி கும்பிட போன தமிழர்களை 2011 நவம்பர் டிசம்பரில் மலையாளிகள் அடித்தார்கள், நொறுக்கினார்கள். ஒரு இளைஞன் மீது வெந்நீரை ஊற்றினா செத்து போயிட்டான் தமிழன். மலையாள இனவெறி. நம்முடைய அரசு வாகனங்கள், தமிழக அரசு வாகனங்களை எல்லாம் தாக்கி நொறுக்கினார்கள். தேனி மாவட்டத்து தமிழ் பெண்கள் 400 பேரை கடத்தி கொண்டு போய் வைத்து அவமானப்படுத்தினார்கள் மலையாளிகள். ஆனால் அங்கே இடதுசாரி இயக்கம் இருக்கிறது, இந்திய தேசிய இயக்கம் இருக்கிறது, இந்து இயக்கம் இருக்கிறது. இந்து என்று பார்த்தாலும் இங்கே இந்து அங்கே இந்து, இந்தியன் என்று பார்த்தாலும் அவர்கள் கணக்குப்படி இங்கே இந்தியன் அங்கே இந்தியன், திராவிடன் என்று பார்த்தாலும் இங்கேயும் திராவிடன் அங்கேயும் திராவிடன். ஏன் இதெல்லாம் செயல்படலை? இந்தியன் எப்படி பொய்யானதோ, இந்து என்பதும் ஒரு ஒற்றை மதமாக இல்லாத கற்பனையோ, அப்படியே திராவிடம் என்பதும் பொய்யானது. ஒரு கடைசி கணேசபுரத்தில் அணையை கட்டி கசிவு நீரையும் தடுக்கிறான் ஆந்திராவில். பாலாற்று நம்ம வந்த தண்ணி தானே, இதெல்லாம் யார் பறித்து கொண்டார்கள்? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, காங்கிரஸ் பாஜக இருக்குது, திராவிட கட்சி இருக்குது, அவங்கவுங்க அமைப்பு திராவிட கட்சிக்கு, அங்கேயும் திராவிடர்கள் தான் எல்லோரும் பேசி ஒரு கூட்டு சமரச முடிவு எடுக்கலாம். காவேரி, முல்லை பெரியார், பாலாறில் கம்யூனிஸ்டுகள் ஒரு கூட்டு அறிக்கையாவது விடலாம், இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து மாநில செயலாளர்கள். காங்கிரஸ்காரர்கள் செய்யலாம், பாஜக செய்யலாம், ஜனதாதளம் செய்ய, ஏன் செய்யவில்லை? செய்ய முடியாது. அவனுக்கு தெரிகிறது, நீ வேறு இனம், நான் வேறு இனம். நீ தமிழ் இனம், நான் கன்னடன். நீ தமிழன், நான் தெலுங்கன். நீ தமிழன், நான் மலையாளி.